வணக்கம் மாணவர்களே, இது பிளஸ் டூ வேதியியல் அழகு ஐந்து. இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய உலோக கார்பன்கள், உங்களுக்கு தெரியும் மோன் முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மோன் முறையில நிக்கல் என்ன பண்ணிருப்பாங்க, நிக்கல் டெட்ரா கார்பன்களை மாற்றி என்ன பண்றாங்க, இந்த நிக்கல் டெட்ரா கார்பனில் ஒரு அணைவு சேர்மம், ஒரு அணைவு சேர்மத்துல இனி சிஓவா இருந்தது. நமக்கு இந்த கார்பனில் தொகுதி எங்க இருக்குது, நேரடியா ஒரே ஒரு உலோகத்தோட எடுத்திருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முனைய கார்பனில் ஒரே ஒரு உலோக அணுவுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பன் தொகுதிக்கு என்ன பேர், முனைய கார்பனில் தொகுதி. அதே சமயம் பாருங்க, இரண்டு உலோகங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கார்பனில் தொகுதிக்கு பேர் என்னன்னு பார்த்தாச்சுன்னா பால பிரிட்ஜ் சொல்லுவாங்க, பால கார்பனில் தொகுதி. இரு உலோக அணுவுடன் ஒரே நேரத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பனில் தொகுதி. சோ கார்பனில் தொகுதியோட வகைகளை பார்த்துட்டோம், முனைய கார்பனில், பால கார்பன். உலோக கார்பன்களை வகைப்படுத்துதல், முதல்ல பாருங்க அணைவில் காணப்படும் உலோக அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து, எத்தனை உலோக அணு இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை பொறுத்து இரண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று ஒற்றை அணுக்கரு கார்பனில், இன்னொன்று பல அணுக்கரு கார்பனில். இந்த ஒற்றை அணுக்கரு கார்பனில ஒரே ஒரு உலோக அணைவு மட்டும்தான் இருக்கும், எளிய அமைப்பாக இது இருக்கும். எடுத்துக்காட்டு நிக்கல் டெட்ரா கார்பனில் நான். அதே போல பாருங்க, நமக்கு அயன் பெண்டா கார்போனில் இதோட வடிவம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா முக்கோண இருபிரமிடு. இது குரோமியம் ஆக்டா கார்போனில் இதோட வடிவம் என்ன. பல அணுக்கரு கார்பனில நமக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அணுக்கள் இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, CO2 CO8 ஓகே, இது டை கோபால்ட் ஆக்டா கார்போனில். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க டை மேங்கனஸ் டெக்கா கார்பனில். ஒரே அணுக்கு பதில ஒன்றுக்கு மேற்பட்ட அணுவாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, MnCO CO9 இதுவும் நமக்கு என்னது, பல அணுக்கரு கார்பனில். வடிவமைப்பினை பொறுத்து உலோக கார்பனில் நம்ம என்ன பண்ண போறோம், வகைப்படுத்த போறோம். இதுல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனில், இன்னொன்னு இணைப்பு பாலம் உடைய கார்பனில். இணைப்பு பாலம் இல்லாத உலோக கார்பனில் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முனைய கார்பனில் ஈனிகளை மட்டும் உடையவை. பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிக்கல் டெட்ரா கார்பனில் அங்க என்ன இருக்குது, இணைப்பு பாலம் இல்ல, முனைய கார்பனில் மட்டும் அங்க இருக்குது. முனைய கார்பனில் மற்றும் உலோக உலோக பிணைப்பு, முனைய கார்பனோட கூடுதல் என்ன இருக்குது, ஒரு உலோகம் மற்றொரு உலோகத்தோட ஒரு பிணைப்பு வைக்கக்கூடியது இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்க, Mn2CO10 Mn க்கும் இடையில என்ன இருக்குது, ஒரு உலோக உலோக பிணைப்பு. கூடுதலா என்ன இருக்குது நமக்கு பாருங்க, முனைய கார்பனில், முனைய கார்பனில் இந்த பக்கம் பாருங்க, முனைய கார்பனில் தான் இருக்குது. இணைப்பு பாலம் உடைய உலோக கார்பனில் ஓகே, இதுல என்னெல்லாம் இருக்கும், முனைய கார்பனில் ஈனிகள் இருக்கும், பால கார்பன்களில் ஈனிகள் இருக்கும், உலோக உலோக பிணைப்பு இருக்கலாம் இல்லாம போகலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, டை இரும்பு நானா கார்பனில் Fe2CO9 ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நமக்கு முனைய கார்பனில் எத்தனை இருக்குது, 3+3 6. பால கார்பனில் ஈனிகள் எத்தனை இருக்குது, 3 இருக்கு, கரெக்டா. ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க, டை கோபால்ட் ஆக்டா கார்பன் CO2 CO8. இது ரெண்டு மாற்றியங்கள் இருக்குது. இந்த முதல் மாற்றியத்துல உலோக உலோக பிணைப்பு இருக்குது, இருக்குதா? ரெண்டாவது மாற்றியத்துல உலோக உலோக பிணைப்பு இருக்கா? இதுல பாருங்க, நமக்கு பால கார்பனில் ஈனி எது இருக்குதா, பிரிட்ஜ் எது இல்லை, இங்க இருக்குது, எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது. முனைய கார்பனில் இதுல இருக்குது, 4 இருக்கு. இதுல முனைய கார்பனில் 3+3 எத்தனை இருக்குது, 6 இருக்குது, மறந்துடாதீங்க. இதுதான் கார்பனில்களை வகைப்படுத்துதல்.
உலோக கார்பனில் பிணைப்பு. உங்களுக்கு ஒரு உலோக அணைவுல ஈனி வந்து கார்பனில் தொகுதியா இருந்துச்சுன்னா, சிஓவா இருந்துச்சுன்னா அது என்னது? உலோக கார்பன். சிஓனா உங்களுக்கு தெரியும் கார்பன் மோனாக்சைடு. கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு தெரியும், 1s2 2s2 2p2. ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4. இந்த ரெண்டு மூலக்கூறுகளும் இணைந்து ஒரு மூலக்கூறு வாய்பாடா மாறக்கூடியது இது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதோட பிணைப்பு தரம், இதோட பிணைப்பு தரம் நமக்கு எப்படி இருக்குது? மூணா இருக்குது. மூணு தான் நமக்கு அங்க ட்ரிபிள் பாண்ட். ஓகே, கார்பன் மோனாக்சைட்ல நல்ல பாருங்க, நமக்கு ஈனியாக செயல்படுவதற்கு தேவையான எலக்ட்ரான்கள் இருக்கு, எலக்ட்ரான் இணைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, நமக்கு காலியான ஆர்பிடல் பை ஆர்பிடல் ஓகே இங்க இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் மறந்துடாது. ஈனியா செயல்படுறதுக்கு தேவையான எலக்ட்ரானும் நம்ம எங்க இருக்குது? கார்பன் மீது இருக்குது. காலியான ஆர்பிட்டாலும் நமக்கு எங்க இருக்குது? இந்த கார்பனுக்கு மேல இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சாச்சுன்னா அந்த உலக கார்பனில் பிணைப்பை பத்தி நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். உலக கார்பனில் பிணைப்புல பாருங்க எப்படி சிக்மா பிணைப்பு உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். கார்பனில் ஈனியில் உள்ள கார்பன் அணுவானது ஓகே மைய உலக அயனியில் காலியான டி ஆர்பிட்டலுக்கு, காலியான டி ஆர்பிட்டலுக்கு என்ன பண்ணுது? நமக்கு எலக்ட்ரான் இணையை வழங்கி, ஈனியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க போகுது? மைய உலக அயனியில் இருக்கக்கூடிய காலியான டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானை வழங்கி எம் ஓகே சிஓல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்மா பிணைப்பு ஒரு ஈந்திணை பிணைப்பை உருவாக்கு. இதுதான் நமக்கு சிக்மா பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரானை எது கொடுக்குது? கார்பனின் கார்பன். யாருக்கு கொடுக்குறாங்க? உலோகத்துக்கு கொடுக்குறாங்க. மறந்துடக்கூடாது. உலோகம் கார்பனில் சிக்மா பிணைப்பு ஏற்படுவதால் ஈனி கார்பனில் என்ன பண்ணுது? உலோகத்துக்கு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுவதனால உலோக டி ஆர்பிடாலில் எலக்ட்ரான் அடர்த்தி அதிகரிக்கிறது. என்ன கொடுத்து நம்ம அங்க எலக்ட்ரான் அடர்த்தி கொடுக்கும். அதனால மைய உலோக அணுவில் எலக்ட்ரான் செறிவினால் அதிகரிக்கிறது. எலக்ட்ரானை வாங்குறதுனால மைய உலோக அணுவோட எலக்ட்ரான் செறிவு என்னாகும்? அதிகரிக்கிறது. அதிகரித்த எலக்ட்ரான் செறிவை ஈடு செய்யும் பொருட்டு எலக்ட்ரான் செறிவை கூடுதுனால அந்த உலோகம் என்ன பண்ண போகுது? அதான் சொல்லப்படும். உலோகத்தின் நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய டி ஆர்பிடல்ல இருக்கக்கூடிய நிரப்பப்பட்ட எலக்ட்ரான்கள், கார்பனில் ஈனியின் காலியான பைஸ்டார் ஏற்படையே அந்த மூலக்கூறு அமைப்பு காமிக்கும் போதே சொன்னோம், அதுல பைஸ்டார்ல எப்படி இருக்குது? நமக்கு காலியா இருக்குது. இந்த காலியான பைஸ்டார் ஆர்பிட்டலுக்கு என்ன பண்ணுது பாருங்க? எலக்ட்ரானை என்ன கொடுக்குது பாருங்க? மீளவும் பரிமாற்றம் செய்கிறது. இங்கிருந்து என்னது வாங்கின இடத்துக்கு என்ன பண்ணிருது? திரும்ப கொடுத்து. இதுதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பை பிட் பிணைப்பு, பேக் பாண்டிங், பின் பிணைப்பு பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உலக கார்பனிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னது? கார்பனில் இருந்து உலகங்களுக்கு சிக்மா பிணைப்பின் வழியாகவும், உலகிலிருந்து ஈனிகளுக்கு பின் பிணைப்பு வழியாகவும் எலக்ட்ரான் அடர்வு நகர்வு. ஈனிகிட்டே இருந்து எங்க போகுது? உலகத்துக்கு போகுது. உலகத்துல இருந்து எங்க போகுது? ஈனிகளுக்கு போகுது. அப்படி எலக்ட்ரான் அளவு நகர்வதா வலிமையான நமக்கு உலோக கார்பனில் பிணைப்பு உருவாகுது. மறந்துடாதீங்க, அதனாலதான் நமக்கு உலோக கார்பன் பிணைப்பு எப்படி இருக்குது? மிகவும் வலிமையாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.